Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Seyalgal adile unmaiyanadhu சொல்லிலே உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம் என்றும், வழிகாட்டுதலையே சிறந்தது நபி அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதல் என்றும், செயலிலேயே மிகவும் கெட்டது இஸ்லாத்தின் பார்வையில் புதிதாக உருவாக்கப்படுகின்ற காரியங்கள் என்றும், அவ்வாறு உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் பிதாத்தாகும் அனாச்சாரியமாகும், ஒவ்வொரு பிதாத்தும் அனாச்சாரியமும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபிமொழியை முன்மொழிந்தவனாக, அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் மீது என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையை முன்வைத்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் ஒரு நோன்பை முடித்தவர்களாக இறைவனுடைய அருள் நிறைந்த மாதத்தில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று குழும்பி அமர்ந்திருக்கிறோம். நேற்றும் இதே மாதிரி என்ன செஞ்சுருப்போம், நம்மளுடைய தொழுகையை நிறைவேற்றியிருப்போம். நேற்றைய தினத்திற்கும் இன்றைய தினத்திற்கும் நம்முடைய உள்ளத்தில் ஏதாவது மாறுபாடு இருக்குதா சொல்லுங்களேன் பார்ப்போம். நேற்று இதே மாதிரி தொழுதம்ல, நேற்று நான் வரல நீங்கள் எல்லாம் தொழுதிருப்பீங்க, இதே மாதிரி பயான் நடந்திருக்கும். என்ன பயானில் என்ன சொன்னாங்க சீக்கிரமாக சொல்லுங்கள், முடிச்சிடுவோம் டக்குன்னு. அல்லாஹ்வுடைய அருள், சரி அல்லாஹ்வுடைய அருளை பெறணும். நமக்கு ஏதாவது வித்தியாசம் இருந்ததா? ஒரு நாளில் ஒரு நாளில் உடல் ரீதியாக வேணால் வித்தியாசம் இருக்கும், ஒரே தலைவலியாக இருக்கும், நோன்பு பிடிச்சதுனால என்ன செய்யும், உடலே வித்தியாசமான முறையில் ஒரு மாற்றங்கள் உடலில் காணப்படும், உள்ளத்தில் காணப்படுதா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சில செய்திகளை மக்கள் மன்றத்தில் சொல்லும் பொழுது இந்த உள்ளம் சார்ந்த சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி காட்டுறாங்க. அந்த உள்ளம் சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு நன்மையை பெறக்கூடியதாக இருக்குது என்று சொன்னால், ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, என்னுடைய தோழர்களை என்னுடைய சகாக்களை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, திட்டிடாதீங்க, திட்ட வேண்டாம். ஏன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, என்னுடைய சகாக்கள் ஒரு கையளவு தர்மம் செய்தாலும், நீங்கள் ஒரு மலை அளவு தர்மம் செய்தாலும் அது என்ன செய்யாது, ஈடாகாது. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய தர்மம் செய்த நிலை, அவர்கள் தர்மம் செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய கஷ்டம், அவருடைய உள்ளங்கள் இகலாசான அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய தர்மத்தை அவங்களுடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டார்கள். இதை சார்ந்து அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நிறைய செய்தியை என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா நமக்கு சொல்லி காட்டுறான், நிறைய சம்பவங்களையும் நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு கட்டத்தில் இந்த குகையில் மாட்டிக்கொண்ட மக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறாங்க, குகையில் ஒரு மக்கள் மூணு பேர் என்ன செய்கிறாங்க, பயணம் செய்கிறாங்க. அவங்க திடீர்னு என்ன செஞ்சுக்கிறாங்க, மலைக்காக ஒதுங்கக்கூடிய நேரத்தில் ஒரு பாறையாகப்பட்டது அந்த குகையை மூடி விடுகிறது. அவங்க என்ன செய்கிறாங்க, தான் செய்த நல்ல செயலை இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து, இறைவா நீ என்ன செஞ்சிரு, இந்த குகையினுடைய வாசலை எனக்கு திறக்க வச்சிரு. என்ன மூணு நல்ல செயல் சொன்னாங்க சொல்லுங்க பார்ப்போம். அவங்களுடைய வாழ்நாளில் செஞ்சதை மூணு நல்ல காரியங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்கிறார், நான் என்ன செஞ்சேன், இந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த குகையினுடைய வாசலை நீ என்ன செஞ்சிரு, திறந்துரு என்று சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, ஆடு மேய்ச்சிக்கிட்டு வர்றாரு, பால் கறந்து கொண்டு வருவார், தன்னுடைய பெற்றோர்கள் சாப்பிட்ட பிறகு தான் என்ன செய்வோம், நாங்கள் எல்லோரும் சாப்பிடுவோம். ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, பெற்றோர்கள் தூங்கி விடுறாங்க, குழந்தைகள் என்ன செய்யுது எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க மறுத்துட்டு, மறுநாள் பெட்ரோல் எரிந்த பிறகு அவங்களுக்கு கொடுத்த பிறகு தான் நான் என்ன செஞ்சேன், சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, ஒரு பெண் என்ன செஞ்சா, அவளை அடைவதற்காக நான் முயற்சித்தேன், அதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் எனக்கு கிடைத்த பிறகு அவன் என்ன செஞ்சா, எனக்கு 100 தீனார் கொடுன்னு கேட்குறான். என்னை அடையணும்னு சொன்னால் நீ 100 தீனார் கொடு. இவர் என்ன செஞ்சிடறாரு, அதற்காக உழைத்து தீனார்களையும் ரெடி பண்ண பிறகு திரும்ப அந்த பெண் என்ன செஞ்சிருது, அல்லாஹ்வை அஞ்சிக்கோள் என்று சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சிடறாரு, அந்த செயலிலிருந்து விடுபட்டு விடுகிறார் என்று ஒரு நபர் என்ன செய்கிறாரு சொல்லி காட்டுறார். இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு, அதே மாதிரி
ஒருத்தர் பால் கறந்து கொடுத்தாரு, இன்னொருத்தர் ஒரு பெண் இடத்துலேருந்து என்ன செஞ்சிடுறாரு, தப்பிச்சு வந்துடுறாரு, இன்னொருத்தர் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட வேலை செய்கிறார், வேலை செய்கிறவங்களுக்குண்டான கூலியே கொடுக்குறாங்க, ஒரு அளவுகோளுக்குண்டான ஒரு ஒரு விளைச்சல் பொருளை கொடுக்குறாங்க. அவர் என்ன செஞ்சிடுறாரு, வாங்க மறுத்துடுறாரு. அவர் போன பிறகு இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பொருளை கொண்டு அந்த முதலாளி என்ன செய்கிறாரு, விளைச்சல் செய்கிறாரு, அதற்காக அந்த பைசாவிலிருந்து கால்நடைகளை வாங்குறாரு, அந்த பைசாவில் வேலி அமைக்கிறாரு, அந்த பைசாவில் இன்னும் அடிமைகளை வாங்கி என்ன செய்கிறாரு, அந்த விவசாயத்தை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். சில காலங்கத்திற்கு பிறகு அந்த யார் காசு வேணாம்னு சொல்லிட்டு போனாரோ, பொருள் வேணான்னு சொல்லிட்டு போனாரோ, அந்த நபர் வந்து கேட்குறாரு, எனக்கு அந்த என் பைசாவை கொடுங்க. கேட்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த விளைச்சல்கள், இந்த கால்நடைகள், இந்த அடிமைகள், இந்த பொருள் எல்லாமே என்ன செய்யுது, உனக்குரியதாக இருக்குது என்று சொல்லி அவர் சொல்கிறாங்க. உடனே இது எப்படி ஏன் உள்ளதாக வரும்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. இதையும் அந்த நபர் என்ன செய்கிறாரு, இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து மூன்று நபருமே சொன்ன செய்தி என்ன தெரியுமா, இது நான் உனக்காக செய்த அமல் என்று சொன்னால் நீ என்ன செஞ்சிரு, எங்களை விடுவிச்சிரு. எப்படி சொல்கிறாங்க, வாழ்நாளில் ஒரு நல்ல செயலை செய்து அதை அல்லாவிடத்தில் முறையிடுறாங்க, நான் இந்த செயலை செஞ்சுருக்கிறேன், நான் இந்த செயலை செஞ்சுருக்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செயல்கள் உனக்காக நாங்கள் செய்திருந்தால். ஏன்னா உள்ளம் யாருக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தானே தெரியும். என்னுடைய உள்ளம் எதற்காக சொல்லுது, எதற்காக இதை செய்யுது என்பதை இறைவன் தான் அதை அறியக்கூடியவனாக இருக்கிறான். மூன்று பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்காக தான் செய்திருந்தேன் என்று சொன்னால் நீ என்ன செஞ்சிருந்த, எங்களை நீ காப்பாற்றிடுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, மூன்று பேருமே பிரார்த்தனை செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அப்போ நாம் ஒரு செயலை செய்கிறோம் என்று சொன்னால், அது உள்ள ரீதியாக தூய்மையாக செய்தோம் என்று சொன்னால், ஒரு நேரத்தில் நாம் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இறைவனிடத்தில் சொல்வதற்காவது உதவும். யாருக்குமே உதவாத வரையில் ஒரு செயலை செய்கிறோம்னு வைங்களேன், இகலாசான உள்ளத்தோடு இல்லாமல், எந்த ஒரு பயனும் இல்லாமல், ஏதோ ஒரு 10 to 11 நாம் ஒரு செயலை செய்துவிட்டால், நாளை அல்லாவிடத்தில் நமக்கு ஒரு தேவைக்கு கேட்கக்கூடிய நேரத்தில் கூட என்ன செய்ய முடியாது, முன் வைக்க முடியாது. நிறைய செயல், நிறைய ஹதீஸ்களை பார்க்கலாம். புகாரியினுடைய முதல் ஹதீஸே, எண்ணங்களை பொறுத்து தான் செயல்களை அமையும், இன்னமல் அகமாலும் பின்னியாத் சொல்லிட்டு அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில் பாருங்களேன், ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பயணத்தை அமைத்து கொண்டால் அது என்னவாகும், அந்த நோக்கத்திற்காகவே அந்த பயணங்கள் அமைந்து கொள்ளும். அது அல்லாமல் வேறு நோக்கத்திற்காக ஒருவர் பயணம் செய்கிறார் என்று சொன்னால், அந்த நோக்கத்திற்காக தான் அந்த பயணம் அமைந்து கொள்ளும் என்று சொல்லி அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில் பார்க்குறோம். எப்படி இன்றைக்கி நம்ம தொழுக வாரம், வீட்டிலேருந்து என்ன செய்யணும், தொழுகைக்காக கிளம்பி வரோம்னு வைங்களேன், என்ன நோக்கத்துக்காக வரோம், தொழணும் என்ற ஒரு நோக்கம். இன்றைக்கி நான் என்ன செஞ்சிடணும், எல்லா ரக்காயத்தையும் நான் என்ன செஞ்சிடணும், தொழுதரணும் என்ற ஒரு எண்ணத்தோடு நான் பயணித்தால் அந்த எண்ணம் என்ன செய்யப்படுமா, பூர்த்தியாகப்படும். அது இல்லாமல் போவோம் போவோம், இப்படி பொறுமையாக நடந்து போவோம், அதுக்குள்ளே ஒரு 4 முடிஞ்சிடும், அதுக்குள்ளே ஒரு 6 முடிக்கிட்டும், வேகமாக நடக்காது, பொறுமையாக நடப்பான், நீ என்னப்பான்னு சொல்லி கூட இருக்கிறவனையும் எடுத்துக்கிட்டு இருந்தோன்னு வைங்க, என்ன நோக்கத்தில் நம்ம பயணிக்கிறோமோ அதே நோக்கம் என்ன செஞ்சிடும், அமைந்து விடும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரர்கள் சொல்லி காட்டுறான். அப்போ நம்மளுடைய எண்ணமாகப்பட்டது, நம்மளுடைய நீயத்தாகப்பட்டது மிக சிறந்ததாக இருக்கணும். ரமலானை அடைகிறோம் என்று சொன்னால், ரமலானை அடையக்கூடிய நேரத்திலேயே நம்மளுடைய மக்களுடைய பேச்சு எப்படி தெரியுமா இருக்கும், என்ன நோன்பு கழிய போகுதுன்னு தெரியல, 30 எப்படி கழிக்க போகிறோன்னு தெரியல, இப்படி வெயில் அடிக்குதே. ஏன், அல்லாஹ்வுடைய உதவியை நாடி தானே நம்ம இத்தனை நாள் நோன்பு இருந்தோம், 20 நோன்பு இருக்கிறோம், 30 நோன்பு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் இன்றைக்கி நமக்கு சகர் உணவு கிடைக்குது, நமக்கு இத்தாருக்குண்டான ஏற்பாடுகள் கிடைக்குது. இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பேச்சுலராக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சகர் உணவு இல்லாத சூழ்நிலைகளும் இன்னும் இருக்க தான் செய்கிறது. இதோ நம்ம சிட்டி உள்ளக்க இருக்கிறோம், நம்ம கிடைச்சிருந்தேன்னு வைங்களேன், பெரும்பாலான இடங்களில் நைட்டே சாப்பாடு வாங்கி ரொட்டியை பிச்சு ஆன தொகுதி என்ன செஞ்சிடறோம், பேச்சுலராக இருக்கக்கூடியவர்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. இத்தாருக்கு சரியான வழி இல்லாதவர்களாம் இருக்கிறாங்க. இவர்களுக்கு மத்தியில் நாம் என்ன செய்கிறோம், இறைவனிடத்தில் பொறுப்பை சாட்டாமல், இறைவா இந்த ஆண்டு நான் என்ன செஞ்சிடணும், நோன்பு அனைத்தையும் நான் பூர்த்தி செஞ்சிடணும், நன்மைக்காக என்னை தூய்மைப்படுத்தக்கூடிய வகையில் இறையச்சவாதியாக மாறக்கூடிய அளவிற்கு இந்த ரமலான் எனக்கு அமையணும் என்று சொல்லி இறைவனிடத்தில் நாம் என்ன செய்யணும், கோரிக்கையை வைக்கணும், அந்த எண்ணத்தோடு பயணிக்கணும். எண்ணங்கள் நம்மளிடத்தில் இருந்துச்சுன்னு வைங்களா, அல்லாஹ் என்ன செய்கிறான், கூலி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரர்கள் சொல்லி காட்டுறாங்க, இறைவன் நன்மை தீமையை எழுதிவிட்டான், எழுதிவிட்டு அதற்குண்டான விளக்கத்தை கொடுக்குறான். புகாரில் அவர்களுடைய செய்தி என்ன விளக்கம், ஒருவன் ஒரு நன்மையை செய்வதற்கு எண்ணிவிட்டால்,
நான் ஒரு நன்மை செய்யணும்னு நினச்சிட்டேன்னு வைங்களேன், அதற்காக இறைவன் என்ன செஞ்சான், ஒரு நன்மையை எழுதி கொடுக்குறான், எழுதிடுறான். அந்த நன்மையை நான் செய்து விட்டால், நான் எதை நினச்சனோ ஒரு நன்மை செய்யணும் ஒரு தர்மம் செய்யணும்னு நினைக்கிறேன், அந்த தர்மத்தை நான் செஞ்சிடுறேன். இந்த நன்மையை செய்த காரணத்தினால் எதை எண்ணினோனோ, எதை நியத்தாக நான் வைத்திருந்தேனோ, எதை ஹாஜத்தாக நான் வச்சிருந்தனோ, அதை நான் செய்த பிறகு என்ன செய்கிறான், இறைவனாகப்பட்டவன் அதை பல மடங்கு பெருக்கிக் கொள்கிறான். 10 மடங்கு 700 மடங்கு எல்லாம் என்ன செய்கிறான், இறைவனாகப்பட்டவன் பெருக்கிக் கொள்கிறான். அதே நேரத்தில் ஒருவன் தீமை செய்ய நாடிவிட்டால், ஒரு தப்பு செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்துனேன், இன்றைக்கி நைட்டு இந்த மாதிரி ஸ்கெட்சை போட்டு என்ன செஞ்சிடணும், அந்த வண்டியிலேருந்து பெட்ரோலை திருடிடணும், இல்லை அந்த வண்டியில் பிரேக்கை உருவி, எதையா ஒரு தீமைக்கு நான் என்ன செஞ்சிட்டேன், பிளான் பண்ணிட்டேன். உடனே இறைவனாகப்பட்டவன் என்ன செய்கிறான், இந்த தீமைக்காக என்ன செஞ்சிடல, உடனே தீமை எழுதலை. அந்த தீமையை அவன் செய்து விட்டால் அதற்குண்டான தீமை என்ன செஞ்சிடறான், இறைவனாகப்பட்டவன் எழுதிக்கிறான். அந்த தீமையிலேருந்து அவன் விடுபட்டு விட்டால், பிளான் பண்ணுறான் ஆனால் செய்யலை, பெட்ரோலை எடுக்கலை, பிரேக்கையும் பிடுங்கலை, எதுவுமே நான் என்ன செய்யலை, அதுலேருந்து நான் விடுபட்டு வரேன்னு வைங்களேன், அதற்காக நன்மை எழுதுகிறான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறான். அவன் நம்முடைய உள்ளமாகப்பட்டது, எதை சிந்திக்கிறதோ, எதை ஆவலோடு பார்க்கிறதோ, இதை தான் இறைவனாகப்பட்டவன் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு கட்டத்தில் தபூக் யுத்தத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் சில மக்கள் போரில் கலந்து கொள்ளாமல் இருந்த காட்சி அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறான். பார்த்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இவர்கள் நோய்வாய்ப்பட்ட காரணத்தினால் என்ன செய்யலை, யுத்தத்தில் வந்து கலந்துக்கிடலை. இவர்கள் கலந்து கொள்ளாவிட்டாலும் இவருடைய உள்ளம் முழுவதும் எங்கே இருந்துச்சு, என்ன நடக்குதுன்னு தெரியலையே, என்ன செஞ்சாங்கன்னு தெரியலையே, ஜெயிச்சாங்களான்னு தெரியலையே, மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி அவனுடைய உள்ளமாகப்பட்டது முழுவதும் என்ன செஞ்சது, போரின் மீது தான் கவனமாக இருந்தது, இவர்களும் கலந்து கொண்டவர்கள் போலதான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, அவனுடைய உள்ளத்திற்கு ஏற்ப என்ன செய்கிறான், இறைவனாகப்பட்டவன் கூலி கொடுக்குறான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒரு கட்டத்தில் காபாவை அழிப்பதற்காக ஒரு கூட்டம் வரும், உடனே அல்லாஹ் என்ன செஞ்சிடுவான், அவர்களை மண்ணோடு புதைத்து விடுவான். முதல் கடைசி வரை, முதல்ல ஒருத்தர் வருவார்ல, அவர்லேருந்து கடைசி வரைக்கும் நான் என்ன செஞ்சிடுவான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாரையும் மண்ணோடு புதைத்து விடுவான். உடனே மக்கள் கேள்வி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாரையும் புதைச்சிட்டேன்னு சொன்னால், அதில் சில பேர் நடுநிலைவாதி இருப்பாமல, வேறு எதுக்காவது வந்திருப்பாமல, அவனும் உள்ளக போயிருந்தா அவனும் போயிருப்பானே, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, நாளை மறுமையில் அவர்கள் எழுப்பப்படக்கூடிய நேரத்தில், நாளை மறுமையில் அவர்கள் எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் அவருடைய உள்ளத்துக்கு ஏற்ப இறைவன் கூலி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். என்ன சொல்கிறாங்க, அவன் என்ன உள்ளத்தோடு அவன் இருந்தானோ, உலகத்தில் பயணித்தானோ, அதற்காக இறைவனாகப்பட்டவன் நாளை மறுமையில் என்ன செய்கிறான், கூலி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னும் நம்ம அதிகமான முறையில் தெரிந்து கொண்ட ஒரு செய்தி தான், நாளை மறுமையில் அல்லாஹ் 3 நபரை என்ன செய்வான்னு சொன்னால், முகம் குப்புற நரகத்தில் தள்ளுவான். யார் இந்த 3 பேர், தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள். ஒரு ஆள் என்ன செய்கிறார், அதிகமான செல்வத்தை வச்சுருக்கிறார், அவர் என்ன செஞ்சிடறான், அல்லாஹ் முகம் குப்புற தள்ளிடுறான். இன்னொருத்தர் யார், பேச்சாளர், பயங்கரமாக பேசுகிறாரு, நன்மை தீமையெல்லாம் விளக்குறாரு மக்கள் மத்தியில், அவர் என்ன செஞ்சிடறான், அல்லாஹ் முகம் குப்புற தள்ளிடுறான். இன்னொருத்தர் யார், ஷஹீத், வீரமான ஒரு மனிதர், இறைவனுக்காக உயிரை தியாகம் செய்தவர், அவரை என்ன செஞ்சிடறான், இறைவன் முகம் குப்புற தள்ளிடுறான். காரணம் என்ன, 3 பேருடைய அமல் வந்து சாதாரண அமலா, எவ்வளோ சிறந்த ஒரு செயல், அழகான ஒரு செயல்தான். அது எப்போ அழகாக மாறும், வெளிப்படையாக நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அழகான செயல் தானேங்க, நல்ல பேசுகிறாரு, அழகாக பேசுகிறாரு, நல்ல அருள் செய்யணும், நம்ம இங்கேருந்து சொல்கிறோமா இல்லையா, ஒரு செய்தியை சொல்கிறாரு, நெருக்கு நம்முடைய உள்ளத்தில் பதிவு செய்து அதை நாம் அமலாக செய்யணும்னு நம்ம நினைக்கிறோன்னு சொன்னால், அந்த பேச்சு எந்த அளவுக்கு நம்மளை ஈர்த்திருக்கும், எவ்வளோ பெரிய வசீகர தன்மை அவர் இடத்துல இருக்கிறது. ஒரு செல்வந்தனாக இருக்கிறார், காசை அள்ளி கொடுக்குறார், யார் படிக்கணுமா படிங்க, ஓதணுமா ஓதுங்க, குரான் வாங்கிக்கிடுங்க, மாசாக கட்டிக்கிடுங்க, பள்ளி கட்டுக்கிடுங்க, அள்ளி கொடுக்குறார், வீரமாக இருக்கிறார், எல்லாம் பயந்து ஓரமாக நிற்கக்கூடிய நேரத்தில் திம்ரா சென்றான் என்று அவர் என்ன செய்கிறார், போறாரு, உயிர் தியாகம் செய்கிறார். பார்க்கக்கூடிய நேரத்தில் அழகான ஒரு செயல் போல் இருக்கிறது. எப்போ அது அழகாக அமையும் என்று சொன்னால், அவருடைய உள்ளம் சரியாக இருந்தால்தான். என்னுடைய உள்ளம் சரியான முறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய தர்மமாகப்பட்டது அளவு என்ன செய்யாது, என்னுடைய நன்மையை தீர்மானிக்காது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நான் செய்யக்கூடிய தர்மத்தினுடைய 10 ரூபாயா 100 ரூபாயா என்பது இறைவனிடத்தில் என்ன செய்யாது, அதை
தரஜாக்களை உயர்த்தக்கூடியதாக இருக்காது. ஒரு நேரம் நான் 100 ரூபா தர்மம் செய்கிறேன், ஒரு நேரம் நான் 10 ரூபா செய்கிறேன், ஒரு நேரம் 1000 ரூபா செய்கிறேன். என்னுடைய உள்ளத்தில் எது இருக்கிறதோ அதுதான் என்ன செய்யுது, அந்த அந்த அளவினுடைய அளவுகளை இறைவனிடத்தில் நியமிக்கக்கூடியதாக இருக்கும். எந்த நேரத்தில் நான் செஞ்சேன், எப்போ செஞ்சேன், என்ன உள்ளத்துக்காக செஞ்சேன், என்ன நோக்கத்திற்காக செஞ்சேன், மக்களுடைய நலனுக்காக செஞ்சனா, என்னுடைய சுய நோக்கத்திற்காக செஞ்சனா, என்னுடைய நன்மைக்காக செய்தனால் இறைவனிடத்தில் சொல்லலாமே. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுக்காக ஒரு ஆலயத்தை என்ன செய்கிறார், அல்லாஹ் வந்து இந்த ஆலயத்தை நீ சரி செய் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். செய்து முடித்தவொடனே என்ன செய்கிறாங்க, இறைவா இந்த நான் செய்த இந்த பணியை நீ என்ன செஞ்சிரு, ஏற்றுக்கொள். நான் உனக்காக நான் என்ன செஞ்சுருக்கிறேன், இந்த பணியை நான் முடிச்சிட்டேன், இதில் ஏதாவது தவறு செய்திருந்தால் நீ என்ன செஞ்சிடாத, இன்னையே குத்தம் பிடிச்சிடாத என்று சொல்லிவிட்டு, என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய செயல்கள், என்னுடைய பிரார்த்தனை எல்லாம் நீ அங்கீகரித்துக்கொள் என்று சொல்லி ஒரு நபியாகப்பட்டவர்கள் சொல்கிறாங்க. நான் ஒரு அமல் செய்கிறேங்க, அந்த அமலை இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் யாருக்காண்டி நாம் அமல் செய்கிறோம், என் குடும்பத்துக்காக நான் ஒரு செயல் செய்கிறேன்னு வைங்களேன், என் குடும்பத்துக்காக ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், அவங்க அதை ஏற்றுக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கு. கஷ்டப்பட்டு ஞாயிற்றுக்கிழமையில் சுற்றி சுற்றி ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே வீட்டில் என்ன சாப்பாடு இது நல்லாவா இருக்குது வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்கன்னா எவ்வளோ சிரமப்படுவோம், எவ்வளோ கஷ்டப்படுவோம், அந்த கோபத்தை எல்லாம் அந்த கடைக்கார மேலே தான் காட்டுவோம். அப்போ இறைவனுக்காக நாம் ஒரு செயலை செய்கிறோம், இறைவன் அதை புறந்தள்ளி விட்டால் ஏன் புறந்தள்ளான், நாம் சரியில்லை என்பதற்காக புறந்தள்ளுவான். அப்போ நாம் என்ன உணரணும், செய்யக்கூடிய செயல் அனைத்தும் அல்லாவுக்காக தான், நன்மைக்காக தான், எந்த வகையிலையும் நம்மளுடைய உள்ளத்தில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அணு அளவும் தீய செயல்களை கொண்டு வந்துடக்கூடாது. நன்மை செய்யக்கூடிய நேரத்தில் நன்மையின் போது கெடுதிகளை என்ன செஞ்சிடக்கூடாது, கொண்டு வந்துடக்கூடாது. நன்மைக்காக அதிகமாக நம்முடைய சிந்தனைகளை ஒதுக்க வேண்டும். நன்மைக்காக நீயத்துக்களை நாம் என்ன செய்யணும், வைக்கணும். நோன்பு நேரமாக இருக்குதா, நான் இன்சால என்ன செய்யணும், அடுத்து எல்லா நோன்பையும் நோக்கணும், இத்தனை ஜுஸை நான் ஓதணும், இவ்வளோ திக்கர்களை ஒரு நாள் நான் செய்யணும். நன்மைக்காக ஒரு நீயத்து வைங்களேன், ஒரு முயற்சியில் இறங்குங்களேன். அல்லாஹ் அதை கபுலாக்கி தரமாட்டானா, அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்களா இல்லையா, நன்மைக்காக ஒருவன் கடுமறங்கினால் நன்மை செய்வதற்காக நல்ல எண்ணத்தோடு அந்த எண்ணத்தோடு ஒருத்தன் பயணித்தான் என்று சொன்னால் அந்த பயணமாகப்பட்டது நன்மையாகவே அமையும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும், இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மையான காரியமும் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் என்ன செய்யும், இறைவனுடைய உதவியாகப்பட்டது கண்டிப்பாக இருக்கும். அந்த எண்ணத்தோடு நாம் என்ன செய்யணும், பயணிக்கலாமா இன்ஷால்லா, இன்ஷால்லா இன்ஷால்லா வரக்கூடிய நாட்களில் இது மாதிரி சில சில தகவல்கள் நாம் இன்ஷால்லா என்ன செய்வோம், பார்க்க இருக்கிறோம். இந்த ஒரு விஷயத்தை ஆழமாக பதிவு செய்து நம்முடைய வாழ்நாளில் கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.